வணக்கம். பணம் என்பது இன்றைய அத்தியாவசிய பொருளில் ஒன்று, நமக்கு தேவையானதாக இருக்கின்றது. அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள், பொருட்கள், குறியீடுகள், சைக்கோ சிம்பாலஜி, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது மிகவும் முக்கியமான தெய்வீக எண்ணாக கருதப்படக்கூடிய ஒரு ரூபாய் நோட்டை பற்றி தான் நாம் பார்க்க போறோம். அதுதான் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, 786. இஸ்லாமியர்கள் அந்த எண்ணை உபயோகிப்பதுண்டு. பணத்தில் அந்த எண் வந்தால் மிகவும் சக்தி வாய்ந்ததாக, அது ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயமாக அது இருக்கும். 7 என்றால் அது கேதுவின் எண், ஆன்மீக உயராற்றலை குறிக்கக்கூடியது, இறையாற்றலை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு அது கேதுவின் எண்ணாக வரும். 8 என்றால் அது கர்மகாரகன் சனீஸ்வர பகவானின் எண். அதே போல பிராப்தம், நமக்கு இருக்கக்கூடிய கர்மம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் அந்த 8. 6 என்பது சுக்கிரன். அதாவது சுக்கிரன் இருந்தால்தான், சுக்கிரன் தெய்வம் இருந்தால்தான் நாம் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த 7, 8, 6 ரூபாய் நோட்டில் முன்பக்கமோ பின்பக்கமோ இது போல வந்தது அப்படின்னா நீங்க அந்த ரூபாய் நோட்டை சேர்த்து வச்சுக்கோங்க. 786ங்கிறது மேல இந்த இடத்துல வந்தது, ரெண்டு இடத்துலையும் வரும். அதுல முதல் 3 எண்கள் 786 வரலாம், அல்லது பின்னாடி 3 எண்கள் 786 வரலாம். அப்போ வந்து உங்களுக்கு அஷ்டலட்சுமியின் யோகம், 8 அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி, 6 அப்படிங்கிறது நம்முடைய 6ஆம் அறிவு, 7 என்பது நம்முடைய 7 சக்ராஸ் அப்படிங்கிற விஷயம்தான் அது. இந்த ரூபா நோட்டில் 786 முன்னாடி இருக்கு, இந்த ரூபா நோட்டில் 786 வந்து பின்னாடி இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுமே நீங்கள் யூஸ்ஃபுல்லான இது. இப்போ நான் வந்து 786 நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இது மட்டுமல்லாமல் 3, 4, 5, 6, 8 என்ற எண்ணையும் நீங்கள் உபயோகித்துக் கொள்ளலாம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 1, 2, 7, 9 மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த ரூபாய் நோட்டை செலவு பண்ணிடலாம். இப்போ இதே 786லேயே 1, 2, 7, 9 வந்தது அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் செலவு பண்ணிடலாம். வெறுமனை 786 மட்டும் இருந்து அந்த 1, 2, 7, 9 வராமல் இருந்ததுன்னா அதை நீங்கள் வச்சுக்கோங்க, மற்ற ரூபாய் நோட்டு நீங்கள் செலவு பண்ணிடலாம். இன்னொரு எண் தான் சொன்னது 3, 4, 5, 6, 8. ஏன் அப்படின்னா 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 8னா உங்களுக்கு சனி. இது பணத்தை ஈர்க்கக்கூடிய மந்திரங்களாகவே சொல்லியிருக்கின்றார்கள். சனி சுக்கிரன் புதன் ராகு, சனி சுக்கிரன் புதன், குரு சுக்கிரன் புதன் ராகு, குரு சுக்கிரன் புதன், குரு சனி சுக்கிரன் புதன் ராகு, குரு சனி சுக்கிரன் புதன், சனி குரு சுக்கிரன் புதன் ராகு, சனி குரு சுக்கிரன் புதன். இதை நீங்கள் மனனம் செய்து தினமும், அதாவது குறிப்பிட்ட நாட்களில், இந்த எந்தெந்த கிரகங்களின் கிழமைகளில் நீங்கள் ஒரு 36 தடவை சோதனையர்கள் ஆனாலே போதும். நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க, உங்களுக்கு பணம் வர வேண்டும், உங்களுக்கு யாரையாவது பணம் வாங்கிட்டு ஏமாத்தி இருந்தாங்க கூட, இதை சொன்னீங்க, இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த பணம் உங்களை நோக்கி வரும். இது வந்து 36 தடவை தான் சொல்லணும். அதுக்காக ஒரு மந்திரம் கிடைச்சிடுச்சுன்னு லட்சம் தடவைலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதில் ஒரு ராகுங்கிற ஒரு பூதம் இருக்கின்றது. அந்த பூதம் தான் உங்களுக்கு வந்து அந்த பணத்தை போய் வாங்கிட்டு வர ஒரு கலெக்டிவ் ஏஜென்ட் மாதிரியான ஆள், ஸ்குவாட் ஆஃபீஸர் மாதிரியான ஆள். அப்போ நீங்கள் 36 தடவை தான் சொல்லணும். அதிகப்படியாக சொன்னால் உங்களுக்கு உடல் நிலையில் ஏதேனும் ஒரு கோளாறுகள் வருவதற்கோ அல்லது அமானுஷ்யங்களை நீங்கள் பார்ப்பதற்கோ நேரிடும். எனவே கவனமாக குறிப்பிட்ட இந்த வியாழன், வெள்ளி, சனி மற்றும் புதன் இந்த கிழமைகளில் நீங்கள் 4 நாள் சொன்னால் போதும். ஒரு நாளைக்கு 36 தடவை அப்படிங்கிறப்போ இதே குரு ஓரை, சுக்கிர ஓரை, சனி ஓரை, புதன் ஓரை, இந்த 4 ஓரைகளில் ஒரு ஒரு மணி நேரம் ஓரை வரும். 9 டைம் சொன்னால் போதும், 36 தடவை வந்துடும். அதற்கு அதிகமாக சொல்லாதீங்க. இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும். இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
என்னிடம் தனிப்பட்ட முறையில் ஜோதிட ஆலோசனை பெறுவதற்கு என்னுடைய செல்லுடைய பேசி என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பணவளக்கலை வகுப்பு நேரடியாகவும் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆன்லைனும் நீங்கள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்லைன் வகுப்பு இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இதில் பங்கு பெற்று தெரிந்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மிடம் பயின்ற மாணவர்கள் அனைவருமே இன்று பணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர்கள் நினைத்தது போல பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.